என் தந்தையின் திருவுளம். இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிபுணர் நட்சத்திரத்துக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். என் தந்தையின் திருவுளம், என்ன தந்தையின் திருவுளம்? ஆண்டவரில் நம்பிக்கை கொண்ட யாவரும் பசியில்லா தாகமில்லா வாழ்வு பெறுவது ஆண்டவரின் திருவுளம். ஆண்டவரின் நம்பிக்கை கொண்டோ உலகத்தை குறித்தான பசி தாகம் இல்லாதபடி, பசி இல்லாத இடத்துல வருவனுக்கு பசியே இராது, இடத்துல வருவனுக்கு தாகமே இராது சொல்றாருல, அந்த பசியே இல்லாத தாகமே இல்லாத உலகத்து மீது நாட்டம் இல்லாத உலகத்துக்கு அடிமையாகாத ஒரு வாழ்வை கொடுப்பது ஆண்டவரின் திருவுளம், தந்தையின் திருவுளம். யோவான் சிறிய 6:37 வாசிக்கிறோம், என்னிடத்தில் வருகிற ஒருவை நான் புறம்பே தள்ளுவதில்லை, கடவுளை நோக்கி வருவதில்லை. கடவுள் ஒருபோதும் ஆண்டவர் தள்ளுவதில்லை, புறக்கணிப்பதில்லை, அரவணிக்கிறார், அன்பு செய்கிறார், அவர்களை தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கிறார். இது தந்தையின் திருவுளம். எல்லாரும் உயிர்த்தெழ வேண்டும் என்று கடவுள், அனைவரும் உயிர்த்தெழ வேண்டும், எல்லாரும் உயிர்த்தெழ வேண்டும் என்பது கடவுளுக்காக, இறை ஆட்சிக்காக, விண்ணகரசுக்காக உயிர்த்தெழ வேண்டும் என்பது கடவுளின் திருவுளமாக இருக்கிறது. நிலை வாழ்வை, முடிவில்லா வாழ்வை, விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்வது கடவுளின் திருவுளமாக இருக்கிறது. இத்தகைய திருவுளத்துக்குரியவர்களாய் மாறுவோம், அவருடைய திருவுளத்துக்கு ஏற்றபடி வாழ்வோம், அவற்றையெல்லாம் சொந்தமாக்கிக் கொள்வோம். கடவுள் நம்மை இந்த பூமியின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.